ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்வீட் டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனிமி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நாள், April 15th. இன்றைக்கி தான் வேர்ல்டு வைட் அனிமி டேவாக இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் அனிமி பார்க்குற எல்லா வியூவர்ஸுக்குமே ஹாப்பி அனிமி டே. இந்த அனிமி டே அதுவுமா ஸ்பெஷல் வீடியோ போடலான்ருக்கேன். என்ன ஸ்பெஷல் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வாங்க நம்ம இந்த வாரம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே நம்ம ஒன் பீஸ்லேருந்தே போயிடலாம். இதை நான் போன வாரமே சொல்லிடணும், போன வாரம் மிஸ் பண்ணிட்டேன். லூஃபி விசஸ் லூசியோட ரீமேட்ச் இருக்குல்ல, அது என்ன ரேட்டிங் வாங்கி ஒரு 3D CGI கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே குட் நியூஸ். அது மட்டும் இல்லாம ஒரு சீனை கூட சென்சார் பண்ணவே இல்ல அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. அப்பனா இந்த மூவில வயலன்ஸோ இல்லன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அப்டேட், அட்டாக் அண்ட் டைட்டனோட நியூ மாங்கா ரிலீஸ் ஆக போகுது இன்னும் ஃபியூ வீக்ஸ்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து போனஸ் மாங்கான்னு சொல்றாங்க. இது யார பாத்தீங்கன்னா லிவிய பத்தி இருக்க போகுது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இது இந்த மாசம் கடைசியில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா அட்டாக் அண்ட் டைட்டனோட சீக்வலா தான் இருக்கும் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹைக்யூவோட ஃபைனல் மூவி வேர்ல்டு வைடா என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்து May 30th எல்லா கண்ட்ரீஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைக்யூ ஃபைனல் மூவிக்கு எவ்வளவு பேர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டும் ஒரு மூவியை பத்தி தான், ப்ளூ லாக் நாகி மூவியோட ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாலன்னு கேட்டீங்கன்னா இந்தியால இல்ல, நார்த் அமெரிக்கால என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. June 28th அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற வைரல் ஹிட் மூவிக்கு எத்தனை எபிசோட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. எத்தனை எபிசோட்ஸ் இருக்க போதுன்னா 12 எபிசோட்ஸ் இருக்க போகுது. எப்படி சோலோ லெவலிங்ல 12 எபிசோட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்க போது. வைரல் ஹிட் மாங்காவே சூப்பரா இருக்கும். மாங்கா சாரி மாங்கா இல்ல, அது மான்வா. மான்வானா என்ன மாங்கானா என்ன அப்படின்னு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கான தனி செப்பரேட்டான வீடியோ நான் போட பாக்குறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கக்கூடிய அனிமி தான் கைஜு நம்பர் 8. அது எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. சாரி இது 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருச்சு, நான் கொஞ்சம் லேட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அனிமி எப்படி இருக்கு, பார்த்தவங்க எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. அந்த அனிமிக்கு பிரேக் டவுன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நிறைய பேர் சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா போட பாக்குறேன். அதே மாதிரி தான் போருட்டோ அனிமிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத போருட்டோ மாங்கா படிச்சு எவ்ரி சாட்டர்டே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி போன சாட்டர்டேவும் ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி போருட்டோ மாங்கா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் அப்டேட், ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்கிற டிமன் ஸ்லேயர் பிரான்சைசியை பத்தின ஒரு அப்டேட் தான். Season 4 வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா May 12th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து 1 hour லாங் இருக்கா, பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. எப்போதுமே டிமன் ஸ்லேயர் 1 hour லாங்ல இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணி அதுல ஒரு காசு பார்ப்பாங்க. இந்த எபிசோட் அப்படி வரப்போதா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா இவங்களோட அனிமியே தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ற அளவுக்கு அனிமேஷன் சூப்பராகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீமன் ஸ்லேயரோட அனிமி குவாலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வின்லேண்ட் சாகாவோட ஆத்தர் வந்து உடனே ரிவீல் பண்ணியிருக்காரு. வின்லேண்ட் சாகா சீக்கிரமே எண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்ப எண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லல, கூடிய சீக்கிரம் இந்த வின்லேண்ட் சாகாவை முடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்டை மிஸ் பண்ணிட்டா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இதே மாதிரி வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி கண்டென்ட்ஸ்லாம் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பை அனிமி ஃபேன்ஸ்.